என்ன வேலைக்கு பார்த்துருங்க. யார கேட்டு இங்க கிளப் வச்சீங்க? என்ன சார் இது? கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கிதான் இந்த கிளப் நாங்க வச்சிருக்கோம். கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்காங்க திமிர்ல ஏன் ஏரியாவுக்கு வந்து ஏன் பர்மிஷன் இல்லாம இங்க கிளப் வச்சிருவியா? என்ன சார் மறைட்டுறீங்க? சட்டப்படி நாங்க ஓபன் செஞ்ச கிளப் இது. என்னடா சட்டம்? இந்த ஏரியாவில் நான் செய்யற வியாபாரத்தை இன்னொருத்த செய்ய விட மாட்டாதான் நான் வச்ச சட்டம். அது சரி, இந்த ஏரியாவில் என் கிளப் இருக்கிறப்போ நீ புது கிளப் ஓபன் பண்றியா? உனக்கு 1 hour நான் டைம் தரேன். அதுக்கப்புறம் உங்க நாற்காலி கூட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. இந்த சுப்பிரமணிய முதலியார் பேரு உனக்கு புதுசா இருக்கலாம்ப்பா. நீ இந்த ஊர்ல கவர்மெண்ட் நடத்தினா நம்ம கவர்மெண்ட் உலகம் பூரா இருக்கு, தெரியுமா? யார் வந்து என்ன காலி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற சரஸ்வதி காலேஜ் ஸ்டூடெண்ட் லீடர். உங்க கிளப்பால எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. உடனே காலி செய்யுங்க. அப்படியா? டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? வருங்கால அரசியல் தலைவனுக்கு உன்னாட்ட ரவுடி ஸ்டூடண்ட்ஸா காக்கும் கரங்கள். ஸ்டூடண்ட்ஸ் கையில ஒண்ணும் இல்ல சார். நீங்க வூவன்னா வெளுத்து கட்டுவேன், உப்பன்னா அடி பின்னிடுவேன். குட் பை. இந்திரா, அம்மா இந்திரா, கொஞ்சம் இங்க வாமா. இதோ வந்துட்டேன் டாடி. என்ன டாடி? காலேஜ்ல எலெக்ஷன் சொல்லலாம் முடிஞ்சிருச்சாமா? இல்ல டாடி, இன்னைக்கு தான் போலிங். போய் ஓட்டு போட்டுட்டு வரணும். அக்கா அக்கா, நானும் வரேன்க்கா. எலெக்ஷன் நடக்கிறத எனக்கும் பாக்கணும் போல இருக்கு. சரி வாங்க, போயிட்டு வரேன் டாடி. மாணவர்களுக்கு சிகரெட் பாக்கெட், மாணவிகளுக்கு சினிமா டிக்கெட். வாங்கம்மா வாங்க, வாங்கப்பா வாங்க. இந்த பிரதர் பேலட் பேப்பர், இதை எடுத்துட்டு போய் பேலட் பாக்ஸ்ல போட்டுட்டு அவங்க உங்ககிட்ட கொடுக்குற பேலட் பேப்பர் இருக்கு பார், அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. போடக்கண்ணா போமா பிளீஸ். என்னங்க அந்த முத்திரை எனங்களை குத்திட்டீங்க? நீ சிரமப்படக்கூடாதுன்னு சின்ன ஹெல்ப்மா. போமா போ. பாடண, இந்த சிவாஜியோட ஆளுங்க மொத்த பேலட் பேப்பர் மேலே முத்திரை குத்தி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் எதுக்கு போட்டி இருக்கு? ஆமாண்டா, சிவாஜி ஜெயிச்சிட்டான்னு டிக்ளேரே செஞ்சுட்டான்ல, ரவுடிகளுக்கு தான்டா இது காலம். இந்தா இந்திரா பேலட் பேப்பர்.
என்ன இது? இந்த பேலட்ல முத்திரை குத்தி இருக்கு. அதனால என்ன? இதை எடுத்துட்டு அந்த பாஸ்குள்ள தள்ளிட்டு அவங்க தர பேப்பரை எங்கிட்ட கொடுத்துரு. என்ன இது அநியாயம்? சத்தம் போடாத, சிவாஜிக்கு தெரிஞ்சா சீரியஸ் ஆயிடுவான். அவன் என்ன பெரிய சத்ரபதி சிவாஜியா? மிரட்டி ஓட்டு வாங்குறானுங்க. அந்த முத்திரையை ஏன் சின்னத்துல குத்தி இருந்தா? இப்பவும் உதட்டுல இந்த முத்திரை பதிஞ்சிருக்காதுல்ல? நம்ம கிட்ட வந்த மோதுனா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். யாரா இருந்தாலும் சரி, வாங்கடா. மொத்தத்துல அவ திமிருக்கு முடிவு கட்டிட்ட. அடிமா, இனிமே இந்த பொண்ணை அவமானப்படுத்தாம இருக்கிறதுக்கு செருப்பு கட்டி அடி. இன்ஸ்பெக்டர் எங்க? யாருமா நீங்க? யாருமா வேணும்? என்னமா வேணும்? என்னன்னு சொல்லுங்க. யாருமா நீங்க? நான் சிவாஜியோட அம்மா. உங்க பையன் செஞ்சது சாதாரண குற்றம் இல்ல, அவனை வெளியே விட முடியாது. அவசரப்பட்டு பேசாதீங்க இன்ஸ்பெக்டர். நான் வந்தது அவனை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் அவனை வெளியில விட்டுற கூடாதுன்னு சொல்றதுக்காக தான். எதுக்குன்னா, இவன் ஆட்டம் வெறி பிடிச்ச மிருகத்தை வெளியில உலாவ விட்டா அப்பாவி பொண்ணுங்களை பாழாக்கிடுவான். ஆமா இன்ஸ்பெக்டர், எல்லா தாய்ங்களாட்டம் நானும் இவனுக்கு பால் ஊட்டித்தான் வளர்த்தேன். ஆனா இவன் மட்டும் விஷ கிருமியா மாறிட்டான். பெரியவனா வளர்ந்ததும் உத்தமனா இருப்பான்னு சிவாஜின்னு பேர் வச்சேன். ஆனா இவன் தெருப்பொறுக்கியா மாறிட்டான். ஒரு அயோக்கிய பயலுக்கு அம்மான்னு சொல்லிக்கிறத விட எனக்கு பிள்ளையே பிறக்கலன்னு நினைச்சுக்கிறேன். கொடூர மிருகமான இவனை அந்த ஜெயில விட்டு வெளியில விட்டுடாதீங்க இன்ஸ்பெக்டர். வெளியில விட்டுடாதீங்க, வெளியில விட்டுடாதீங்க. வர இன்ஸ்பெக்டர், வர. ஏய் கிழவி, நீ என்னதான் கத்தி புலம்பினாலும் செவிடங்காதுல சங்கு ஊதன கதை தான். என் வயசுல பிள்ளையா வந்து பறந்து தொலைச்சியடா சண்டாள பாவி. அருப்பா இந்த தாயி, உள்ள வரம் கேட்டு நான் முக்கோடி தேவர்களையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன், பெத்த மகனையும் இப்படி வேண்டான்னு வெறுத்துட்டு போறாங்களே. என்னையா, நம்ம பையன் உம்முனா அந்த பாப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு செருப்பால் அடிக்க வச்சு உள்ள தள்ளிட்டியாமே. ஆட போயா, ஸ்டூடெண்ட் பையன் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணலனா திருள்ளு எங்க இருந்து வரும்? அது சரி, நீங்க யாரு? நீ கொஞ்சம் வாயா, அவர் ஏதோ கேட்கிறாரு பாரு. இவர் அம்பாதாஸ்னு பெரிய கான்ட்ராக்டர் சார். இதோ பைல் பேப்பர்ஸ் கூட கொண்டாந்து ஜெயிலும் பெயிலும் நம்மளை விட மாட்டேங்குது. ராஜு, அந்த சிவாஜி வெளியே விடு. எஸ் சார். சிவாஜி, ஒரு நிமிஷம் உன்னை பார்க்காம போனா எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. இது மாமூல் தான் குமார். அது சரி, முந்தா நாள் இந்த கிளப் காலி செஞ்சப்போ அந்த ஓனர் பையன் ரொம்ப துள்ளு துள்ளுன்னு துள்ளாம பாருங்க. அதான்டா உள்ள நம்ம சிவாஜி வெளுத்து கட்டுறான்.
வந்தாண்டா அதிர்ஷ்டகா. டேய் மச்சான் போலீஸ்ரா, டேய் போங்கடா உள்ள போங்க. டேய் சிவாஜி போலீஸ்ரா. நம்ம கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ்க்கு போறோம். என்ன சார் இங்க? நாங்க காலேஜ் ஸ்டூடண்ட் சார். எங்களுக்கு பாட்டனில கொஞ்சம் டவுட் வந்துச்சு, எங்க ப்ரொஃபசர் பார்க்கலான்னு இங்க வந்தோம். வண்டி எடு. அம்மா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? சார், அவர் என்ன ரேப் பண்ணாரு, ஆனா பலவந்தமா செய்யல, என் விருப்பத்தோட தான் செஞ்சாரு. இதுல அவர் மேல தப்பில்ல. ஏன்னா சிவாஜி, என்ன ரேப் பண்ணல, ஏன் விருப்பத்தோட தான் அது நடந்துச்சுன்னு கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னா? அவ அப்படி சொன்னதுக்கு காரணம் இப்போ மானத்தை பறிச்சவன், நாளைக்கு உயிரையே பறிச்சிடுவானுங்கிற பயம். பயம் போடு, வெக்கம் கெட்டவளே. அவன் அநியாயமா உன்ன மானபங்கம் செஞ்சிருந்தும் அவன் ஒன்றும் செய்யல, அதுவும் உன் விருப்பத்தோட தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன். சீ, என்ன ஜென்மண்டி நீ? பெண் ஜென்மன் டாடி, அதனாலதான் அந்த அவமானத்தை உள்ளத்துல சுமந்துகிட்டு நான் கோர்ட்ல அப்படி சொன்னேன். வேற நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஒருவேளை மறுபடியும் தம்பி அழாத. என்னங்க இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளடி. நம்ம அர்ஜுனுக்கு சிறந்த ஜேர்னலிஸ்ட் பாராட்டு விழா நடத்தினாங்க. கூட இருந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் அவனுக்கு மாலை போடுறத பாக்குறதுக்கு என் ரெண்டு கண்ணு பத்தல. அவனை வளர்த்த அப்பனான எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, அவனை பெத்தவங்க உயிரோட இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அர்ஜுன், என்ன பெரியப்பா இது? பெத்தவங்க இல்லாத குறைய மறக்க வச்சு என்னை வளர்த்து இந்த அளவுக்கு ஆக்கிருக்கீங்க. ஆண்டவனை நான் பார்த்தது கிடையாது, ஆனா எனக்கு தாய் தந்த குரு தெய்வம் எல்லாமே நீங்க தான். எல்லாரும் பாராட்ட வேண்டியது என்ன இல்ல உங்களதான். அது சரி, முதல்ல ஒரு சத்தியம் பண்ணுங்க. ஓ, வார்த்தை எப்போ தட்டி இருக்கலாம். இந்த கதையெல்லாம் வேண்டாம், முதல்ல சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். கண்ணை முடிக்குங்க. இப்ப பாருங்க. எதுக்கியா இது? இன்னைக்கு
அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க எனக்கு கொடுத்த மோதிரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க எப்பவும் கைட்ட கூடாது, சத்தியம் பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னடா இது, இந்த மோதிரத்துல இருந்து புதுவிதமா மியூசிக் வருது. இது ஒண்ணு சாதாரண மோதிரம் இல்ல, ஜப்பான்ல இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கிற எலக்ட்ரானிக் மோதிரம். அப்படியா? ரொம்ப நல்லா. ஹலோ பாப்பா, லிப்ட் வேணுமா? லெப்ட்லதான் நம்ம லாஞ்சி இருக்கேன். ஃபேமிலி டைப் தான். என் பேரு ரோமியோ, இவன் பேரு மதன காமராஜா. எங்களோட வந்தா அலே கல்லைக்குன்னு ராகன் ரோல் ஆட வைக்கிறான். அங்கேயே ஃபுட்டு கிட்டு எல்லாம். முதல்ல ரம்மோ, அதுக்கப்புறம் பிரியாணி அடிச்ச பெட்டர்டா. பாடி ஃபுல் ஹீட்ல வேலை செய்யும். நல்ல ஐடியா டியர் ஃப்ரெண்ட். அப்படி ஓரம் கட்டலாமா? ஐயோ, இந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்டா இருக்காளே. இப்ப இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் லிப்ட் கொடுத்து பிரியாணி போட்டு ராக் அண்ட் ரோல் ஆட வைப்பாங்க. ரோமியோ, ஐயா மதன காமராஜா, உங்களாட்ட ரோட் சைடு ரவுடிங்ல பிடிச்சு செல்லில போடுறதுக்கு வந்த கான்ஸ்டபிள் சுந்தரிடானா? ஏத்துப்பாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன பொறிக்கு பசங்க காலங்கத்தால வந்து மாட்டிக்கிட்டாங்களா? ஆமா சார், ஹீரோ வட்டம் போஸ் அடிச்சாங்க. அவங்க சங்கதியை நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. எஸ் சார். ஏமா சுந்தரி, என் பையனை எங்கேயாவது பாத்தியா? எங்க அவரை பாக்குறது? நீங்களும் உங்க ஒய்ஃபும் உங்க பையனை ஒரு பொண்ணை வளர்க்கறதாட்ட இழுத்து போத்தி வளர்க்குறீங்க. என்னது காலங்காத்தால அஸ்வினி நாச்சப்பா கிட்டப்புல? அஸ்வினி நாச்சப்பா இல்லனா சுந்தரி, ஓ சொர்ண சுந்தரி. அம்மா என்னது, ஸ்லீப் வாக்கிங்கா மார்னிங் வாக்கிங்கா? இல்ல தாயே, மில்க் டேக்கிங். பாலுங்க. எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, இனிமே என்ன செய்யணும்? உனக்கு ஜாகிங் இல்ல, ரன்னிங் தான். ஐயோ, நான் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த கொட்டாம்பட்டி நரசிம்மன் பேரை சொன்னா குண்டர்கள் கொலை நடிக்கி பயப்படணுமே தவிர போலீஸ்காரன் நீ எதுக்காக இப்படி பயப்படுற? சரியான கான்ஸ்டபிள்ங்கிறவன் தன்னாட்டா இருக்கணும். அப்படி பசங்களை எப்படி டீல் செய்யணும்னு ஏண்டா? என்ன துணிச்சல் உங்களுக்கு? இந்த கொட்டாம்பட்டி நரசிம்ம கட்சியில பண்ணா ஆந்திராவில பொறிக்கிங்க தொடர் அடுக்குவாங்க, கர்நாடகா ரவுடிங்க கவிச்சுவாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டு அதுவும் நான் வேலை செய்யற இந்த ஏரியாவில் ரவுடி நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா மீசைய முறிக்கிக்கிட்டுயா? உள்ளாக்கி மீச ஒரு கேடாடா? பாத்தியா, ரவுடி பசங்களுக்கு நம்மள பார்த்தா மூத்துறோம். அது மூத்திரம் இல்ல சார், கவர்மெண்டோட சுத்தமான அமிர்தம் சாராய பாக்கெட்டு. நாயாட்டம் ஒப்பம் பிடிக்கிறேன். நீ யாரு வாய்? பேச கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க. ஆஹா, இப்படி இந்த ஆங்கிள் பார்த்தா அச்சு அசல் ஜனகராஜ் மாதிரி இருக்கீங்க. ஜனகராஜ் இருக்கேன்னு சொல்லாதா? நாலஞ்சு மேரேஜ் ஆகுது, ஆயிரம் இருக்கணும். 45 வயசு ஆகி இன்னும் உங்களுக்கு ஏன் மேரேஜ் ஆகல சார்? அடிச்சுட்டா இப்ப என்னோட பிக் பாயிண்ட்ல அடிச்சுட்டா? சார், எனக்கு ஏழு தகச்சிங்கடா,
அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடுச்சுடா. இப்ப எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலடா. ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு மேரேஜ் செய்யற பொறுப்பு என்னது சார்? ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் என்னால செஞ்சு வைக்க முடியலனா என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறேன் சார். எனக்கு தெரிஞ்ச சுவாமிஜி ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட ஆசீர்வாதம் இருந்தா டெய்லி ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் சார். வாங்க சார். குட் மார்னிங் சார். எங்க போறீங்க? ஒரு ஆசிரமத்தில் விபச்சாரம் நடக்கிறதா போன் வந்துச்சு சார். ரைடிங் போறோம் சார். ஆல் தி பெஸ்ட். பொண்ணுங்க இருந்தா விட்டுறம கப்புனு புடிச்சிட்டு வாங்க. குளிருதுமா, சுடு தண்ணி ஊத்து. என்ன இருக்கு கிளுகளை பார்க்க? ஆடாம உட்காரடா முண்டா. எவ்வளவு நாள் தான் நான் உனக்கு சேவை செய்யறதுடா? கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, நம்ம எதிர் வீட்டு சுந்தரிய பத்தி உன் அபிப்பிராயம் என்னடா? அதா, அது ஒரு பெரிய கிராக். என்ன பார்த்தா போதும், இடுப்ப ஆட்டிக்கிட்டு வந்துருவா. என்ன இது சும்மா சும்மா அடிக்கிற? கண்ணீரே நீ என்ன செய்றீங்க? நீ அறகுறையா இருக்கிறப்ப எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாக்கலாம் தான். உன்ன பயன்படாது இங்கு துடித்துக் கொண்டிருக்கும் நிலைமையை பற்றி கூட என்னால் சொல்ல முடியுமடா. உனக்கு திருமணமாகும் யோகமே இல்லையடா. கவலைப்படாதீங்க சார், கவலைப்படாதீங்க. உனக்கு கன்னி தோஷம் உள்ளதடா. சாமிஜி, நான் இந்த உலகத்துல வாழ்றதே அதுக்காகத்தான். ஒரு நாள், ஒருவேளை இல்ல ஒரு நிமிஷம் ஆவது நான் அந்த சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நான் சன்னியாசமாகிட்டு உங்களுக்கு சிஷ்யனா வந்துடுறேன். சுவாமிஜி, இந்த தோஷம் போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி நம்ம சாருக்கு நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. புரோக்கர் பயல் என்று நினைத்தீர்களா மூடர்களே? இனி நீ இவனுக்கு புரோக்கராகவே வாழ கடவா. அப்ப என் பிரச்சனைக்கு என்ன வழி சாமி? உனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் ஒரு கன்னி பெண்ணுடன் சில்வாத்திரி நடக்க வேண்டுமடா. ஆமா, திருமணத்திற்கு முன்னால் முதல் இரவு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுடன் உனக்கு திருமணம் நடக்கும். சரிங்க சுவாமி, இனிமே நாங்க அதே வேலையாயிருப்போம். ஐயா, அந்த கோழிகளுக்கு நிறைய தீனி போடுடா. அதான் நமக்கு கேஷ். சரிங்க ஐயா. ஹலோ, வாயா வா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டேன். உனக்கு 100 வயசு. 100 வயசு ரொம்ப கம்மிங்க. உங்க ஆதரவுல குறைஞ்சது 1000 வருஷமாவது இருப்பேன். நான் என்னையா செஞ்சிட்டேன்? கஞ்சாவை கோழி முட்டையில வச்சு வெளிநாட்டுக்கு ஸ்மக்லிங் பண்ணி கோடி கணக்குல சம்பாதிக்கிறேன். அது எப்படின்னா இதோட உதவியால தான். நம்ம லாரிய வயல மடக்கிட்டாங்களாம். என்கிட்ட ஏன்டா சொல்ற? ஆபீசர் எதிரில் வச்சுட்டு. ஏய், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணு. சரிங்க சார். பாருங்க சார். வண்டியில என்ன இருக்கு? வயசுல எதுக்கே உனக்கு இந்த தொல்லை? ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டா சரி. நம்ம டிபார்ட்மெண்ட் கண்ணை மூடிக்கிட்டா நம்ம கவர்மெண்ட்டுக்கே கண்டில்லாம போயிடு சார். Thank you.
வாங்கடா சரக்கு வந்துருச்சு. வேண்டா, எல்லா சரக்கும் வந்து சேர்ந்துருச்சுல்ல? வந்துருச்சு சார். இவன் பார்க்க கூடாதது பாத்துட்டானா? ஆமா சார். அப்படின்னா இன்னும் இவனுங்க டிபார்ட்மெண்ட் சின்சியரா இன்வெஸ்டிகேஷன் செய்யறவனுங்க இருக்கானுங்க போல இருக்க. ஏன்டா பாக்குற? இனி இன்வெஸ்டிகேஷன் செஞ்சாலும் துப்பு கிடைக்காத இடத்துக்கு இவனை அனுப்பி வைங்கடா. கான்ஸ்டபிள் எரிஞ்சு சாம்பல் என்னம்மா ஏன் இங்க நிக்கிறீங்க? ராத்திரி அவர் வீட்டுக்கு வரலப்பா. அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க? ஒருவேளை நைட் டியூட்டியா இருந்திருக்கும். நைட் டியூட்டியா இருந்தாலும் பிடிஞ்சது வந்திருக்கணும்ல. ஏ சுந்தரி இங்க வா. ஒன்னதான் டிங்கரி, சீக்கிரம் வா. அங்கே நில்லு. என்னமாமா ஃபுல் மோட்ல இருக்க போல இருக்கு? ஏய் எப்பவும் கிண்டல் தானா? இன்னும் பெரியப்பா வீட்டுக்கு வரல, அம்மா கவலைப்பட்டு இருக்காங்க. நேத்து நைட் டியூட்டி எங்க போனாரு அவரு? நைட் டியூட்டி செக் போஸ்ட் கிட்ட அவர் இருந்துட்டு பார்த்த. இன்னேரம் அவர் வந்திருக்கணுமே. வணக்கம் சார். வணக்கம் சார். இவ யார்? ரோட் ரோமியோவா? டேய் இவனை உள்ள தள்ளுங்கடா. இவர் ரோட் ரோமியோ இல்ல, ஏ மாமா. ரோமியோ ஜூலியட்டா? உட்கார் சார். கனகராஜ் சார் எங்க பெரியப்பா. எனக்கு ஞாபகம் இல்ல. காதல வேல ஏன் போய் சொல்றீங்க? நேத்து சாயந்தரம் அவர் செக் போஸ்ட் கிட்ட இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். உன்னை வெட்ட சொன்னது நகத்தையா வரலையா? கொன்னுடுவே ராஸ்கல். ஏன்றே ஏன்றே என்ன என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? இவன் தான் சொன்னாலும் பெரிய பண்ண பார்த்தேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கண்டுபிடிங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள் காணாம போனதுக்கு ஏதோ கலெக்டர் காணாம போன மாதிரி வந்துட்டான். கலெக்டர் தான் மனுஷன், கான்ஸ்டபிள் மனுஷன் இல்லையா? மாமா டியூட்டியில உள்ள போலீஸ் ஆபீசர் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஆன் டியூட்டில உள்ள ஒரு பெண் போலீஸ பலாத்காரம் செய்யறது அதை விட பெரிய குற்றம் தெரியுமா? பொழுது விடியறதுக்கு முன்ன எங்க பெரியப்பா எங்க இருக்காருன்னு தெரியாம போனா நீ பொழுது விடியறத பார்க்க மாட்ட. ஏன் மாமா இப்படி ஆத்திரப்படுற? இப்ப நீ பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கறத யோசிக்கணும். என்னத்தை இப்ப நான் புரிஞ்சுக்கணுங்கற? உங்க டிபார்ட்மெண்ட்ல சின்சியரா வேலை செஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் காணாம போனதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலனா யார்கிட்ட போய் சொல்றது? இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நீ வேலை செய்யறது நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. மாமா ஒரு சிலர் அயோக்கியங்களா இருக்கிறத பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட் மொத்தத்தையும் திட்டாத. டிபார்ட்மெண்ட்ல யோகியமானவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன்? போன வருஷம் மதுரையில ரவுடிங்ல பூண்டோட ஒழிச்சு கட்டி கொலகார பசங்களுக்கு சிம்ம சொப்பரமா இருந்த ஏசிபி டிரான்ஸ்பர் ஆகி நாளைக்கு இங்க வரப்போறாரு. நான் உனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மாமா இன்னைக்கு ஒரு என்ன ஆச்சு? கனகராஜ் மாமா விஷயத்துல நிச்சயம் நமக்கு நியாயம் கிடைக்கும். இப்போதைக்கு உன் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுதான் பெட்டர். மாமா
அடப்பாவமே, இப்பவே இவ்வளவு கோபம் வந்தா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த புத்தம் விடியும் விளையாடுவோம், விடிந்த பின் நாடுவோம். மோகம் சரணம் கச்சாமி, காமம் சரணம் கச்சா. கோர்ட்ல நியாயத்தை தோக்கடிச்சுட்டு வந்துட்டோம்னு சந்தோஷமா இருக்கியாப்பா? எப்பவும் உன் புருஷன் பேர் சொல்லுமா? தேவசை என் புருஷனுக்கு இல்ல, என் மகனுக்கு. என்னமா இது, அவர் உயிரோடமா இருக்கார்? சில பேர் செத்தாலும் உயிரோட இருப்பாங்க, சில பேர் உயிரோட இருந்தாலும் செத்தவங்களுக்கு சமம். அப்படிப்பட்டவன் தான் என் மகனும். தேவசம் பண்ணுங்க. என்னடா இது, உங்க அம்மாவோட ஒரு தொல்லையா இருக்கு. விடுங்கடா, கிழவி என்ன வேணாலும் செய்யட்டும், அதனால நம்ம உயிரா போயிடு போகுது. சைலன்ஸ் மந்திரம் மந்திரம் சொல்றாங்க. அந்த பேயாட்சி வெட்டிட்டடா. எந்த பேயடா? அந்த இந்திரவேல், இந்த துர்கம்மாவியா, ரெண்டு பேரும் தான்டா. இனி நம்ம ராஜ்யம் தான்டா. என்ன பாஸ் டல்லா இருக்கற? அட போட, ஒண்ணும் இல்ல. ஆமாண்டா, ஏன் டல்லா இருக்க? மூடு சரியா இல்லையா? சரியா தான் இல்ல. எனக்கு தெரியும், மனுஷன் தண்ணி அடிக்கிறார தவிர போதை ஏறவே இல்ல. எப்பவும் திமுறா ஆணழக நாட்ட உடம்ப முறுக்கி ஆத்திரப்படுற சிவாஜி சார் இன்னைக்கு அப்படி இல்ல, இருக்கவும் மாட்டாரு. ஏன் தெரியுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் என் ஞாபகம் அவருக்கு வர்றதால. என்ன பாக்கணுங்கிற ஆசைய மனசு நிறைய வச்சுட்டு இங்க உட்காந்துருந்தா எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம்ல? சரி, நான் தான் வந்துட்டேன்ல, இனி கவலையை விடுங்க. என்னங்க இது, இப்படி ராவா குடிக்கிறீங்க? ஐஸ்கிரீம் போட்டுக்க கூடாது என்னங்க? ஒரு ஃப்ரிட்ஜ் கூட இல்லையா? எதுக்கு வந்த? அது சரி, என் சூட்கேஸ் எங்க வைக்கிறது? ஐயோ, என்னங்க இது, அதாவது அங்கங்க கிடக்குது. என்ன இருந்தாலும் வேலைக்காரங்க வீட்டுக்காரங்க மாதிரி ஆவாங்களா? அதுக்குதான் சொல்லுவாங்க ஒரு கால் கட்டு போடணும். எதுக்கு வந்த? ஐயோ, என்னங்க இது, கைய விடுங்க, இப்படி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அணைக்கிறீங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, உங்க பேர்ல எனக்கு பைத்தியம், உங்க பேச்சுல எனக்கு பைத்தியம். ஐயோ, என்ன அப்படி பாக்காதீங்க, எனக்கு பைத்தியம் முத்தி போயிடும். ஆமா, என்ன சமையல் பண்றது? முதல் ரவுண்ட்ல தொட்டுக்கிறதுக்கு ஃபிஷ் ரோஸ்ட், ரெண்டாவது ரவுண்ட்ல சிக்கன் 65, மூணாவது ரவுண்ட்ல மட்டன் சாப், நாலாவது ரவுண்ட்ல என்ன செய்வீங்கன்னு தெரியும். என்னங்க இது, இப்ப எங்களை தனியா விட மாட்டீங்களா? டைம் என்னாச்சு? 12. போங்க, குடிச்சது போதும், எழுந்திருங்க. குட் நைட், போங்க. இந்த வயசுல ஆஃபுக்கு மேல குடிச்சா பொண்டாட்டிய தொடர்த்து கூட தெம்பு இருக்காது. பொண்டாட்டியை பார்த்தா எரிச்சலா தான் இருக்கும்.
அதுவே ராத்திரி மட்டும் பெட்டுக்கு வரலன்னு சொன்னா கால கூட பிடிப்பீங்க. போ நாடகத்தை நிறுத்தடி. இதோ இப்ப சொல்றேன், நான் திரும்பி இங்க வர்ற நேரத்துல நீ என் கண்ணுல பட்ட, நீ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ரெண்டா நரிக்கிடுவ. இப்படி வேதனை பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி அத்த? மறுபடியும் இந்த நரகத்துக்கு எதுக்கு வந்த தாய்? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடு. எங்க போக சொல்றீங்க அத்த? பாத்தீங்களா, உங்களால இதுக்கு பதில் சொல்ல முடியல. அவமானத்தால தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒரு கோழையான பொண்ணு இல்ல. பிரச்சனைய எதிர்த்து போராடுற தைரியமான பொண்ணு. அதனாலதான் உங்க மகனோட சேர்ந்து வாழ வந்தேன். அந்த மூல நட்சத்திரக்காரனோட சொர்க்க சுகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சு வந்தியா? மூல நட்சத்திரமா? நான் இங்க வந்ததே அவர் நட்சத்திரம் என்னன்னு கேக்குறதுக்காக தான். கோயிலுக்கு போய் என் புருஷன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். அச்சுக்கு போக்குறையில கலக்குது ஸ்டைல். சிவாஜி, சிவாஜி வாங்கடா வாங்க. ஏண்டா சிவாஜி, மொத்தத்துல அவ கூட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. குடும்பமா? நான் ஒரு தடவை போட்ட சட்டைய மறுபடியும் போட மாட்டேன். அப்படிப்பட்டனா அவளோட குடும்பம் நடத்தவனா? வீட்டை விட்டே துரத்திட்டேன். நீ வெளியே துரத்தின பொண்ணு அழகா அலங்கரிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போவாளா? அவ மறுபடியும் வந்து இங்கதாண்டா தங்குவா? அவ ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்கா. பழிக்கு பழி வாங்குவாளன்னு சந்தேகமா இருக்கு. கோர்ட்ல அவ தப்பு தன்னதுதான் ஒத்துக்கிட்ட போய் நான் நினைச்சேன். பொல்லாத பொண்ணா இருப்பான்னு. அவ என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்தவளை நம்ம விடக்கூடாதா? சேர்ந்து ஒரு கை பாக்கலாம். அதான் கரெக்ட். அவ திரும்பி வர்றதுக்குள்ள இந்த ஹால பெட்ரூமா மாத்திர ஒன் பை ஒன் வரிசையா அனுபவிக்கலாம். போயிட்டு சாயந்தரம் வாங்க. டெரவே வரப்ப ரெண்டு ஃபுல்ஸ் கொண்டா. ரெண்டு என்னடா, மூணு கொண்டா? ஒரே மஜா. குரு சொல்லாம எங்கடா போய் தொலைஞ்ச? சின்னம்மா வேலையை விட்டு நிக்க சொல்லிட்டாங்க. யாருடா சின்னம்மா? அவ நிக்க சொன்னா நின்றுவியா? போ போய் நாயர் ஹோட்டல் இருந்து சூடா ஒரு பால் கொண்டா. குரு பால் அந்த டேபிள் மேல வச்சுட்டு போட. பால் ஊட்டி வளர்த்த இந்த கையாலே பால்ல விஷத்தை கலக்க வேண்டிய நிலைமை வந்தத பாத்தீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. இந்த கத்தை பிரசாதம். நீ என்னமோ அந்த அயோக்கியனுக்கு எந்த கெடுதல் வரக்கூடாதுன்னு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த ராட்சச உன் வாழ்க்கைய அடியோட நாசமாக்குறதுக்காக பணம் தண்ணி கழுக மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான். அத்த, உங்க மக அயோக்கியங்கிறது உங்க அபிப்பிராயம். எப்படியாவது அவரை உத்தமனா மாத்தணுங்கிறது ஏன் பிடிவாதம்? ஐயோ பைத்தியக்காரி, அவன் மாறவன் இல்ல. அவன் எவ்வளவு கீழ்த்தரமானவன் எனக்கு தான் தெரியும். அதனாலதான் அவன் உன் வாழ்க்கையை பாழாக்குறதுக்கு முன்னால அவனுக்கு பால்ல விஷத்தை கலந்து வச்சு இன்னையோட அவன் பீட நிரந்தரமா ஒழிஞ்சு போயிடும். உடம்புல திமிர் ஏறிடுச்சா? இது இது விஷம் கலந்த பாலுங்க. விஷமா? யாரு விஷம் கலந்தா? நான் தாண்டா, நான் தான் விஷத்தை கலந்தேன். நீ எதுக்குமா இந்த அயோக்கியனை காப்பாத்தன? அந்த விஷத்தை குடிச்சு அவன் செத்து போயிருந்தா வீட ஒழிஞ்சே போயிருக்கும். நீங்க இவரை திட்டினாலும்
இவருதான் என் புருஷனை நம்பி வந்தவனா? இவரை கொண்டு என்ன விதவையாக்க வேண்டாம். ஐயோ பைத்தியக்காரி, நான் அவனுக்கு விஷம் வச்சதே உன்னை காப்பாத்துறதுக்கு தாம்மா. இவன் மாறுவான்னு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நீ நம்புறியாம்மா? இவன் உன்னை கெடுத்தது பத்தாதுன்னு தான் சிநேகிதனங்களும் உன்னை மானபங்க படுத்துட்டு முன்ன இந்த மிருகம் திட்டம் போட்டிருக்குமா? அதனாலதாம்மா நான் அவனுக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தையே மறந்து இப்படி செஞ்சேன். என்னங்க உண்மைதானா? என்னங்க நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேங்க? பத்து பேருக்கு மத்தியில நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தத போலீஸ் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதானே? அந்த ஆத்திரத்துல நான் கதற கதற என்ன மாணவங்க செஞ்சீங்க? இருந்தாலும் எப்படியாவது உங்களை திருத்தி இல்லங்கிற முரட்டு தைரியத்துல நான் இங்க வந்தேன். சரிங்க, இந்த உலகத்தோட கண்ணுக்கு கெட்டு போனவனா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையன்னு நினைச்சு வந்த முட்டாளுங்கண்ணா, பெத்த தாயை விஷம் கொடுத்து கொல்ல நினைச்ச ஒருத்தரோட வாழறத விட போடி. வந்துட்டியா சிவாஜி? உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லாரியை லோடோட கர்நாடக போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்களா? டிரைவர் வாயை திறக்கிறதுக்கு முன்ன அவனை தப்பிக்க வைக்கணும். நீ உடனே கிளம்பு. டேய் சிவாஜி அனுப்பி வைங்க. சாரி சார், நான் போக முடியாது. என்னது முடியாதா? எதுக்காகடா? எனக்கு வேண்டியவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. வேண்டியவங்களா? அந்த இந்திரா தானே? அடைச்சி, நம்ம பிசினஸ்ல சென்டிமெண்ட்லாம் இருக்க கூடாதுரா. அதுவும் கண்ணு போய் ஆஸ்பத்திரியில படுத்திருக்க ஆப்டரால் ஒரு குருடிக்காக. சீச்சி, அவ கண்ணு போனதாலதான் என் கண்ணு திறந்துருச்சு. என்னடா அது? அவ உன்னை செருப்பால அடிச்சா, நீ போய் அவளை மானபங்க செஞ்ச. சரிக்கு சரி, அவ தலை விதி அவ கண்ணு போச்சு. கிட்ட இருந்து சேவை செய்யறதுக்கு நீ என்ன அவளுக்கு தாலி கட்டின புருஷனா? புருஷனா இல்லாம இருக்கலாம், ஆனா மனுஷன். ஆஹா, நீ ஒரு மனுஷன்னு பெரிய உத்தமன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாளாச்சாடா உனக்கு, கேட்டீங்களாடா? அந்த புத்தனுக்கு போதி மரத்துக்கு அடியில ஞானோதயம் கிடைச்ச மாதிரி இவனுக்கு குருடியோட பெட்டுக்கு பக்கத்துல ஞானோதயம் கிடைச்சிருக்கு. ஏய், நீ இப்ப என்னடா சொல்ற? நான் சொன்ன வேலையை செய்ய மாட்டியா? என்ன மன்னிச்சு? இப்படி மன்னிக்கிறது காலப்பிடிக்கிறதெல்லாம் இந்த அம்பாதாசுக்கு தெரியாதரா? இப்ப உங்களை என் காலப்பிடிக்க சொல்லல, என் வழியில என்ன விட்டுடுங்க. விட்டுட சொல்றியா? இத்தனை நாள் உன் சுயநலத்துக்காக நீ காலடியில் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் ஆகிருந்து கல் தூளாட்டி நீ நிப்பேன்னு நினைச்சு உன்னை என் சொந்த புள்ள மாதிரி வளர்த்தண்டா. அப்படி இருந்தும் ஒரு பொட்டச்சிய பார்த்த உடனே அம்போன்னு எங்களை எல்லாம் விட்டுட்டு கட்ட இருந்த பொறி காலையாட்ட அவ பின்னாடி ஓடுறியா? டாய் இல்லங்கடா. சிவாஜி, இந்த அம்பாதாச பத்தி நீ இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கலடா. அம்பாதாச பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த சிவாஜிய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் வாழறதுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கண்ணும் முக்கியம். இறைவா, என் கண்ணை பறிச்சு இந்த உலகத்தை பார்க்க முடியாம செஞ்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் திருந்தி நல்லவரா மாறினா அதுவே போதும். இந்திரா,
என்னங்க, எனக்கு வேண்டியது வெறும் தாலி இல்லைங்க. சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனோட மனைவியை நான் வாழணும். இவ்வளவு நாள் எந்த மக்கள் உங்களை பார்த்ததும் பயந்து ஓடினாங்களோ அந்த மக்களே உங்களுக்கு கௌரவம் கொடுக்கணும். அதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவும் இல்லைங்க. வணக்கம் சிவாஜி சார். என்னங்க இது, இப்படி நீங்க போலீஸ் ஆபீசர் ஆன உடனே என் நாட்டை அர்பன் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது, அநியாயம் இல்லையா? அம்பாதாசா இருந்தாலும் ஹாஜி மஸ்தானா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், முன்ன மாதிரி சமூக துரோகிங்களை வேரோட புடுங்கி எரியத்தான் நான் போலீஸ் ஆபீசரா இருக்கேன். சார்தான் விடியா, புது பிச்சைக்காரனுக்கு விடியறது தெரியாதாட்டா. புதுசா காக்கி சட்டை போட்ட உனக்கு கள்ள படுற ஒவ்வொருத்தரையும் செல்லுல தள்ளும் போலதான் தோணும். இது சகஜம்தான். ஆனா ஒரு விஷயம், கொஞ்சம் நம்ம ஆளுங்க யாரு வெளியாளுங்க யாருன்னு பார்த்து உள்ள தள்ளு. என்ன, என் கிளப் மேலேயே அட்டாக் செஞ்சு என் ஆளுங்களே உள்ள தள்ளிட்டியாமே? உன் கிளப்ப மட்டும் இல்ல, ஆதாரம் கிடைச்ச உடனே உன்னையும் நான் உள்ள தள்ளப்பா. நான் செய்யற வேலை என்னமோ உனக்கு புதுசு அப்படிங்கிற மாதிரி பேசுற. இதுக்கு முன்ன நீ ஒரு ரவுடி இல்ல, ஒரு முரடன் இல்ல, சமூக விரோதி இல்ல. காக்கி சட்டை போட்டுட்டு கையில ஒரு லத்திய புடிச்சிட்டு வந்த உடனே பாவம் புண்ணியமா மாறிடுமா, ரவுடி போலீஸா மாறிடுவானா? அப்படி பார்த்தா மகாகவி வால்மீகியும் ரவுடிதான், அசோக சக்கரவர்த்தியும் அயோக்கியந்தான். அவங்க மாறலையா? நான் அவங்க அளவுக்கு உத்தமனா ஆகாம போனாலும் ஒரு மனுஷனா மாறி இருக்கேன். தயவு செஞ்சு என் பாதையில குறிக்கிடாத. எந்த தைரியத்தேடா உனக்கு இந்த அகங்காரம்? மஞ்ச காமால காரனுக்கு இந்த உலகம் மஞ்சள தெரியற மாதிரி குருட்டு பொண்டட்டிய பார்த்துட்டு நீயும் குருடனா மாறிட்டியா? அப்பாதா, இனி ஒரு நிமிஷம் நீ இந்த இடத்துல இருந்த அடிச்சு தள்ளிடுவேன். வெளியே இல்ல, லாக்அப் குள்ள. என்னையே உள்ள தள்ளிடுவியா? பாக்குறேன். ஹலோ, பாவம் கண்ணு தெரியாத பொண்ணு கேஸ் சிலிண்டர் வெடிச்சதால எரிஞ்சு செத்துட்டான். தம்பி, நடந்த விபத்தை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்ட உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சாரி சிவாஜி, மூளையில அடிபட்டதால ஏற்பட்ட அதிர்ச்சியில உங்க அம்மா இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. டாக்டர், இந்த மாதிரி கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்க வருஷக்கணக்கில் கோமால இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
பாத்தியா இந்திரா, நீ விரும்புறதாட்டும் நான் மனுஷனா மாறிட்டேன், பெரிய போலீஸ் ஆபீசர்னு பேர் எடுத்திருக்க. ஆனா உன் தம்பி நம்ப மாட்டேங்கிறான். உன் தம்பியை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சானு உனக்கு தெரியும். இப்பதான் அவனாவே வந்தான். ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்படி வெறுக்கிறான் தெரியுமா? இந்திரா, வாழ்க்கையில உன் தம்பிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அன்னைக்கு நீ வேண்டிக்கிட்ட. அவனை கஷ்டப்பட விட மாட்டேன். அவன் ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சு அவனுக்கு என் மேல உள்ள விருப்ப போக்குவேன். புது ஸ்கூல் கலாட்டா பண்ணக்கூடாது. ராமலிங்கம் சார், பாப்பாவை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. சரிங்க சார். சிவாஜி சாரி சார், அர்ஜுன் உங்க பெரியப்பா காணாம போயிட்டாருங்கிற வேதனையில உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டாரே தவிர, ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்லவருங்க. கனகராஜ்ங்கிற இருந்தாரு? இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல சார். அதான் எங்க போனாரு? மாயமா மறைஞ்சிட்டாரா இல்ல மறைச்சிட்டீங்களா? எனக்கு தெரியாது சார். நான்சென்ஸ். சோத்த திங்கறீங்களா மண்ண திங்கறீங்களா? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காணாம போனா அவரை தேட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அந்த ஃபைல கொண்டா, கோ. அதுக்கு கேஸும் இல்ல ஃபைலும் இல்ல, அந்த மாதிரி இங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். யூ போய் சொல்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கனகராஜ் சாரோட பையனை இவர் கண்டபடி பேசி அனுப்பி வச்சிட்டார் சார். மாணிக்கமூர்த்தி, இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னவும் பாட்டம் வீட்டு சொத்துன்னு நினைச்சியா? இன்னொரு தடவை மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. வி கேன் அவுட். சாரி சார். அவுட். ஹலோ சிவாஜி, சௌக்கியமா இருக்கியா? முதல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு எப்போ வந்த? என்ன பாச பார்க்க வந்தியா? வரண்டா, வாய். வருக சத்ரபதி சிவாஜி அவர்களே, வருக. பாத்தீங்களாடா, நம்ம கிட்டேந்து போன மனுஷன் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசராய் திரும்பி வந்திருக்கான். வா. யாருறாங்க சார்? சாம்பியன் கொண்டா. நான் வந்ததும் பார்ட்டியில பங்கெடுத்துக்கிறதுக்காக இல்ல, ஹெட் கான்ஸ்டபிள் கனகராஜ் காணாம போன கேஸ விசாரிக்க வந்த. கான்ஸ்டபிள் கனகராஜ் காணாம போயிட்டாரா? கிட்னப் பண்ணிட்டானே என்னங்கடாது? இந்த நாட்டுல போலீஸ்காரனுக்கே இந்த கதி வந்துச்சுன்னா நம்ம கதி எல்லாம் என்ன வருது? ஆமா, அங்க அவன் காணாம போனதை விசாரிக்க நீ ஏன் இங்க வந்த? TMH 3583 லாரி உன்னதுங்கிறதால. அது ஒண்ணு மட்டும் இல்லடா, காளிகாம்பாள் லாரி சர்வீஸ் பேர் மேல ஓடிக்கிட்டு இருக்கிற 256 லாரிகளை என்னதுதான், அதுல இதுவும் ஒண்ணு. அதுக்கு என்னன்ற? கான்ஸ்டபிள் கனகராஜ் அந்த லாரியை ஃபாலோ பண்றப்பதான் காணாம போயிருக்காரு. அதனால அவரு காணாம போனதுக்கு நீதான் காரணமா இருப்பேங்கிற சந்தேகத்துல இங்க வந்திருக்கேன். ஏசிபி, அதுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை, உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அதுவோ முட்டாள்தனம். காத்து ஒரே பக்கம் அடிக்குன்னு கனவு காணாத எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீ சப்போர்ட்டா உபயோகிச்சியோ அதே டிபார்ட்மெண்டால உன் அராஜகத்துக்கு முடிவு கட்டி சாட்சி ஆதாரத்தோட உன்னை உள்ள சொல்ற. உடம்புல காக்கி சட்டை போட்ட உடனே கொம்பு முளைச்சிட நினைச்சாதப்பா, நான் போட்டிருக்கிறது கதர் சட்டை. நான் உன்னை நாளைக்கு அந்தமானுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய வச்சிருவேன். அது உன்னால முடியாது, நான் ஐபிஎஸ் கேடர்ல உள்ளவன். என்ன டிரான்ஸ்பர் செய்யணும்னா கவர்னர் ஆர்டர் வேணும். அவர் இப்ப ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல இருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வருவார். அப்படின்னா 8வது நாள் செய்ய வைக்கிறேன்.
ஆனா நான் ஏழு நாளைக்குள்ள நீ குற்றவாளின்னு நிரூபிச்சு ஜெயில தள்ளிடுவேன். அந்த திமிர்ல கவர்மெண்டோட கண்ணை மூடி மறைச்சிட்டு சட்டத்தை கையில எடுத்துக்க நினைக்கிறது அவனோட முட்டாள்தனம். ஃபார் இன்ஃபர்மேஷன், அம்பாதாஸ் கிட்ட 200 லாரிங்களுக்கு மேல இருக்கு. அந்த லாரிங்களை தான் அவன் ஸ்மக்லிங் பண்றான்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால இன்னையில இருந்து செக் போஸ்ட் கிட்ட செக்யூரிட்டி அதிகமாக்குங்க. கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டாலும் அம்பாதாஸ் லாரிய அங்கேயே நிறுத்திட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நடு ராத்திரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஐ வில் பி அவைலபிள் ஆன் போன். ஆல் தி பெஸ்ட். யார் வேணியா உங்களுக்கு? என்ன என்னையா இதெல்லாம்? என்ன அராஜகம் இது? உனக்கு வேற வீடு பார்த்திருக்கோம், வெளியே வாங்க. ஐயோ டாடி டாடி டாடி, யாரோ ரவுடிங்க எதிரி டங்கரா கலட்ட செஞ்சு காலி பண்ண வைக்கிறாங்க. வாங்க டாடி. அப்படியா? சீக்கிரம் வா பாக்கலாம். அங்க பாருங்க டாடி. ஏய் மிஸ்டர் ராகவன், என்ன பிரச்சனை எங்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்க நான் வழி செய்யறேன். இப்ப எங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு? அது இல்லைங்க, அவங்க ரவுடித்தனம் பண்ணி உங்களை காலி செய்ய வச்சாங்கல்ல, சொல்லுங்க பிளீஸ். ஏதோ எங்க நேரம் இங்க வந்துட்டோம். நீங்க என்ன புரிஞ்சுக்குங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். தர்தரம் புடிச்ச முண்டா, சந்தோஷமா புது வீட்டுக்கு வந்தா ஏன் இப்படி அழற? மாடி உள்ள. உங்ககிட்ட இருந்து எந்த ஹெல்ப் வேண்டாம். தயவு செஞ்சு இப்ப நீங்க எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. நீ ஸ்கூலுக்கு போலியா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இருக்காதுன்னு தெரியாதா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, அதாவது வாரத்துல 7 நாள்ல முதல் நாள்னு அர்த்தம். அப்படின்னா வாரத்துல இப்ப ஒரு நாள் முடிஞ்சு போயிட்டாரு. சிவாஜி, உன் பொண்ணு நல்ல அறிவாளியா. ஆமா, புலிக்கு பிறந்தது பூனையா மாறாது, போலீஸ்காரனுக்கு பிறந்து புறம்போக்கு ஆகாது. இங்க பாரு, உனக்கு ஏதாவது எப்போது அர்ஜென்ட் வேலை வந்துச்சுன்னு வச்சுக்க, எதிரில் இருக்கிறது நம்ம ஆபீஸ் தான். வர்றது கூச்சப்படாத, கம் டு மீ. நம்ம உறவு இன்னைக்கு ஏற்பட்டதா என்ன? கெட் அவுட். வாய முடியா, நமக்குள்ள நம்ம கெட் அவுட் சொல்லக்கூடாது. நம்ம ஒரே குட்டையில உற மாட்டேங்க. நான் மக்கள் நாயக, நீ மக்கள் சேவக. வரம்மா, டாடா, பாய். இந்த அங்கிள் யார் டாடி? அங்கிள் இல்லம்மா, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். அப்படின்னா சமூக துரோகி. அந்த விஷயத்த சொல்லிட்டு உதவி செய்ய வேண்டிய நேரத்துல ஓரம் கட்டுறியா வரதட்சணங்கிற பேர்ல கட்டிக்கிற பொண்ணு கொடுமைப்படுத்துறோம் இல்லீங்கண்ணா.
சரி, இன்னும் எதுக்காக யோசிக்கிறீங்க? உடனே தாம்பூலத்தை மாத்திக்குவோம். நம்ம பாசுக்கும் உங்க பொண்ணுக்கும் மேரேஜ் நடக்கணும்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே முதல்ல நடத்தி வைக்கணும். கரெக்ட்டா சாமிஜி சொல்லிருக்காருல்ல? என்னது, மேரேஜுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட்டா? நைட் இல்லாட்டி போனா டேவ்ல கூட வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க மாமனாரா, நடத்திடலாங்களா? நடத்த சொன்னா பண்ணி அனுப்பிச்சாடுங்களே ராஸ்கல், எல்லாம் பிரமாதமான ஐடியா. ஐயோ, எது கலோரிங்க டாடி? ஒண்ணு இல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்கிற எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. டாடி, உங்க அம்மா ஹாஸ்பிட்டலையாவது இருக்காங்க, ஆனா எங்க அம்மா என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க டேடி. இப்ப எங்க அம்மா ஆகாயத்துல இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாததுக்கே இவ்வளவு வேதனை படுறீங்களே, அப்ப அம்மாவே இல்லாதனா எவ்வளவு வேதனை பண்ணும்? சிவாஜிஹியா சார், அம்பாதாசோட லாரி வந்திருக்கு, நீங்க உடனே கிளம்பி வாங்க. லாரியையும் டிரைவரையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். நல்லா இருக்கு. என்னையாது, சின்ன பிள்ளைங்க விளையாடுற பொம்மையை வீசி எறிகிற? இது ஒண்ணு ஆட்டம் பாம்பு இல்ல, அழகான பொம்மை. நீ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படாதப்பா. உனக்கு டைம் ரொம்ப தூரத்துல இல்ல, இன்னைக்கு ஆல்ரெடி புதன்கிழமை. இப்போ ஏதோ வேலையா போறேன்னு நினைக்கிறேன். ரங்கா. என்னங்க ஐயா? பாப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. குட் மார்னிங் சார். லாரி எங்கயா? நீங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்பதான் மேல் அதிகாரி வந்து நிறுத்தி இந்த லாரி எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டாரா? எதுக்கு? அதைத்தான் நானும் கேட்டேன் சார். ஏசிபி சாருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான் டைமுக்கு வரணும், அதை செய்யாம பர்சனல் வேலையெல்லாம் பார்த்துட்டு லேட்டா வந்த டிராபிக் ஜாம் ஆயிடும் அப்படின்னு திட்டினார் சார். சார், உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்து போயிட்டேன் சார். சொந்த விரோதத்துக்காக டிபார்ட்மெண்ட் உபயோகப்படுத்துறது குற்றம்னு சொன்னாரு சார். வேணும்னா நீங்க இப்ப அவருக்கு போன் பண்ணி. யாரோ லாரிக்காரங்க இந்த நாய் பொம்மை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணாங்க, முழிக்கிற முழிய பார்த்தா பாவமா இருக்கு. கார்ல வைக்கட்டுமா சார்? வேண்டாம், இத பத்திரமா வச்சிருந்து உன் ஆபீசர் கிட்ட கொடு. நீயும் விசுவாசமானவ இல்லையா? இந்த நாயாட்டம் ஸ்ட்ரீட் டாக். மாமா, உனக்கு என்ன வேணும்? எப்போ ஏதாவது ஒரு மூட்ல இருக்கே, எப்பதான் என் மூடு குறவியோ தெரியல. சவர் சில்லி சிக்கன், சப்பாத்தி, சிக்கன் 65, பரோட்டா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. பெரியப்பா காணாம போறதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? நீ இப்படி நாளுக்கு நாள் எதையோ யோசிச்சு உடம்புக்கு எடுத்துக்கறத என்னால பாக்க முடியல. அதனாலதான் மாமா, டெய்லி ஒரு 4 நிமிஷமாவது உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு உன்கிட்ட ஜோக்ஸ் அடிச்சு நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். சாப்பிடுமாமா. மாமா, இந்த தண்ணி குடி. கார் வரல. பெண்ணே கத்துன கொல்ல.
மேடம் சிக்கன்ல கல் இருக்கு, உங்க மேனேஜர் கூப்பிடுறேன். சரிங்க. என்ன மாமா இது, பொண்ணுமே பேசாம உட்கார்ந்துருக்க. சுந்தரி, நான் எங்க பெரியப்பாவுக்கு கொடுத்த மோதிரத்துல இருந்த கல் இது. இது பாரு மாமா. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ இல்ல சுந்தரி, எனக்கு டெஃபினட்டா தெரியும், அதான் இது. ஐயோ சார் சார், அந்த ஆள் வந்துட்டு இருக்கா சார். சாரி சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ. இட்ஸ் ஆல் ரைட். உங்க கோழிங்களை சப்ளை பண்றது யாரு? அம்பாதாஸ் கோழி பண்ணையில இருந்து. இந்த முட்டையை அடைச்ச கஞ்சா என்ன விளையா இருக்கும்? இந்த நாட்டுல என்ன 100 ரூபாய், வெளிநாட்டுல என்ன 1000 ரூபாய். 1000 ரூபாயா? டைம் ஆச்சு, வாங்கடா. அம்பாதாஸ்? நிச்சயமான அம்பாதாசே தண்டா. அப்படின்னா என் பெரியப்பா காணாம போயிட்டாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல தகராறு பண்ணது என்ன பத்தி ஹோட்டல்ல என்கொயரி செஞ்சா? சின்சியர் கான்ஸ்டபிள் ஆன எங்க பெரியப்பா, நீ ஒரு தேச துரோகிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. நிச்சயம் அவரை நீதான் ஏதோ செஞ்சிருக்கணும். நடிக்காததா? மரியாதையா என் பெரியப்பாவை என்கிட்ட ஒப்படைக்காம போனா இப்பவே இங்கேயே போலீஸ வரவழைச்சு உன்னை ஒழிச்சிடுவேன். அவ்வளவு சிரமம் எதுக்குடா உனக்கு? நானே இப்ப கூப்பிடுறேன், தாக்கலா இரு. போலீஸ் வர்ற வரைக்கும் இவனை உள்ள பூட்டி வைங்கடா. என்னையா சிவாஜி இவ்வளவு லேட்டா வர? ஏய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. அவன் சொல்ற கதையை கேட்டுட்டு என்ன உடனே அரெஸ்ட் பண்ணு. அரெஸ்ட் இல்லடா, நீ இப்ப செய்யற வேலைக்கு ஒன்னு தூக்கல போடணும். ஏசிபி சார், உண்மையா நீங்க சின்சியர் போலீஸ் ஆபீசரா இருந்தா இந்த தேச துரோகியை கைது செஞ்சு உங்க சின்சியாரிட்டியை நிரூபிங்க. இத பாருங்க சார், இந்த கோழி முட்டைகள்ல கஞ்சா ஸ்மக்லிங் செய்யறாங்க பாருங்க. இதுவா கஞ்சா? ரோடும் பஸ் ஸ்டாண்டும் கரெக்டா நடக்கல சார். இந்த பார்க்கல தனியா இருக்கிற ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணி சில்காத்திரி நடத்துங்க சார். ஐயோ என்னாச்சு சார்? எல்லாரும் ஜோடி ஜோடியா பேசி பேசி லவ் பண்றாங்க ஐயா. இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஐயா. ஒருத்தர் கூட தனியா இல்லையா? ஒட்டியா கட்டி பொட்டேஷன் வராதா? எனக்கு மேரேஜுங்கிற யோகமே இல்லையா? என் இளமை இங்க இளவு காத்த கிளியாட்ட முடிய வேண்டியதானா? ஐயோ வேதனைப்படாதீங்க சார், வேதனைப்படாதீங்க. அறிவு கேட்டவிட எனக்கு மேரேஜ் ஆகலன்னா கூட பரவாயில்லடா. அட்லீஸ்ட் ஒரு கன்னி பொண்ண தொடர அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலடா. இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்து போறேன். எங்க கழுது, எங்க கயிறு? ஏன் கற்ப பறி கொடுத்த மாதிரி அழறீங்க? என்னோட கற்பு
கற்பே போயிருந்தா எனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு மேடா. அப்பா சார், சார் என்னடா தனியா ஒரு பொண்ணு யாருக்காக வந்தாலும் என்னமோ எவனோ அந்த அதிர்ஷ்டசாலி. இந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா ஏன் இருக்க கூடாது சார்? நிஜமா? ஆமா சார், அங்க பாருங்க அந்த பொண்ணை பார்த்தா நிச்சயம் உங்களுக்காகவே வந்த மாதிரி இருக்கு சார். போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க நீங்க யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? இல்லையே. நீங்க தப்பா நினைச்சிக்கலன்னா உங்க பக்கத்துல நான் உட்காரலாங்களா? தேங்க்யூ. இன்னொரு விஷயம் கேட்கணும். என்ன? உங்க கிட்டதான் வரலாங்களா? வந்துக்க. இன்னொரு விஷயம் என்ன? உங்க கை மேல என் கைய வைக்கலாங்களா? வச்சுக்க. ஐயோ ஐயோ சுவாமிஜி, என் ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சு. ஐயோ ஏண்டா எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை செய்யற இந்த ஏரியாவில கன்னி பொண்ணுங்களை கலாட்டா செய்றீங்களா? என்ன துணிச்சல்டா உங்களுக்கு? லேசா ஒரு அற விட்டதுக்கு இப்படி கத்துற? இதே எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் அரைஞ்சிருந்தா ரத்தம் கக்கி செத்துருப்பேன். ரத்தம் கக்குவாங்களா? அவ்வளவு பலசாலியா அவரு? ஏன் டவுட்டா இருக்க? ஜெய் கொட்டாம்பட்டி நரசிம்மன். மூஞ்சி மேல இப்படி பாம்பு படம் எதுக்குடா? அவன் பாம்பு படத்தை வரைஞ்சானே, நீ தேள் படத்தை வரைஞ்சிக்க வேண்டாம். உங்க மேரேஜ் நான் நடத்தி வைக்கிறேன். எனக்கு இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும். அவரு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம எலும்ப முடிச்சு உத்தியோகத்துல இருந்து தூக்கி போட்டுருவாரு. நீ கொடுத்த ஐடியாவுல தானடா நான் மாட்டிக்கிட்டேன். ஐடியா கொடுத்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. குசு குசுன்னு பேசிட்டீங்க. தனியா நான் மார்னிங் வாக்கிங் போறப்ப என்ன மர்டர் செய்யலாம்னா? நாங்க செய்ய மாட்டேங்க. தவக்கல பொம்மை புள்ளிங்க விளையாடுவாங்க. கண்ணாடி பாட்டி போட்டுக்கோங்க. டே கான்ஸ்டபிள், எஸ் சார், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அவுத்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. தப்பு நடந்து போச்சா? என்னாச்சு சார்? நான் இன்னைக்கு சட்டி போடாம வந்துட்டேன், எப்படி நான் வீட்டுக்கு போறது? நீங்க இன்னைக்குதான் போடல, நான் என்னைக்கு போடல. ஜோதி, ஜோதி, ஜோதி. ஜோதி, ஜோதி, என்னாச்சு? என்னாச்சு? வேண்டாம், என்கிட்ட வராதீங்க, உங்களை பதில் பயமா இருக்கு. ஜோதி, எங்க அம்மாவோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க ஒரு ரவுடி மரட, நீங்க அயோக்கிய, எங்க அம்மாவை கொலை பண்ணது நீங்க தானே? யாரும் அப்படி சொன்னா? சின்ன பிள்ளை இல்லையா, உங்க அம்மாவை கொன்னது உங்க டாடி தான் சின்ன அம்புலி மாமா கதை சொன்னேன், அதை நம்பிடுச்சு. அதனால என் நீதி போதனை என்னன்னா, நமக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதப்ப
சென்டிமெண்ட் வச்சு அடி. ஓ மேல சத்தியம், உங்க அம்மாவ நான் கொல்லலம்மா. அப்படின்னு எங்க அம்மா எங்க காட்டுங்க. எனக்கு எங்க அம்மா வேணும், எனக்கு எங்க அம்மா வேணும். மாமனுக்கும் வச்சுக்கிட்டவளுங்க. மிஸ்டர் மாணிக்கமூர்த்தி, பொறுக்கிங்களுக்கும் ரவுடிங்களுக்கும் சப்போர்ட்டா இருந்துகிட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்காத அளவுக்கு உங்களால பாத்துக்க முடியுங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும். அதனால தான் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். ரூல்ஸ் ஏதாவது நீங்க பேசணும்னு விரும்பினா என் லாயர் கிட்ட பேசுங்க. 319 அவனை விட்டுருமா? நாங்க என்னமோ கஷ்டப்பட்டு கை செய்து இவங்க என்னமோ மேலிடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன். ஏதாவது சொன்னா ஜாக்கெட்டை கிழிப்பாங்க, என்னை பலாத்காரம் செஞ்சானு பயமுறுத்துவாங்க. நாம ரெண்டு கட்டம் பொசிஷன்ல இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதா இருக்கு. டாக்டர் சிவாஜி சாரோட அம்மா சுய நினைவுக்கு வந்துட்டாங்க. வெரி குட். அம்மா சிவாஜி, அந்த கொலகாரனங்களை தூக்கில போட்டாச்சா? கொலகாரங்களா? யாரம்மா? அவனுங்க தான்ப்பா. நம்ம வீட்டுல விளக்கேத்தின இந்திராவே அநியாயமா கொலை பண்ணின ரத்தவரி பிடிச்ச ராட்சசங்க. என்னம்மா நீங்க சொல்றீங்க? இந்திரா கேஸ் சிலிண்டர் வெடிச்சுல செத்து போனா? நிறுத்து, உண்மை புரியாம பேசிக்கிட்டு இருக்கப்பா. நம்ம இந்திரா விபத்தினால ஒண்ணு செத்து போகல. சிவாஜி. யாரு? சிவாஜியோட ஃப்ரெண்டுமா? அவர் இருக்காரா? இல்லைங்க, அவர் இப்பதான் ஆபீஸ்க்கு போனாரு. அடடே, நான் வரேன்னதுக்கு இருக்கேன்னாரா? இருக்கேன்னாரா? உட்காருங்க, வர. எந்த கொலகாரனுங்க கிட்டேந்து உன்னை காப்பாத்தி வெளியில கொண்டுட்டு வந்தாளோ அதே கொலகாரனுங்க கையால அவ பலியாயிட்டா. அந்த அம்பாதாஸ் அவனோட அடியால் அன்பர் தாதாவ அனுப்பி வச்சு இந்திரா வாணியாயமா கொண்டுட்டான். இத பாருப்பா, எந்த ரவுடித்தனத்தை எந்த முரட்டுத்தனத்தை வேண்டான்னு சொன்னனோ அதே ரவுடித்தனத்தாலையும் முரட்டுத்தனத்தாலையும் அவனுங்களை ஒழிச்சு கட்டுடா. அந்த கொலகார பாவிங்களை தூக்கு மேடையில ஏத்தி உன் தாயான எனக்கு மனசாந்தியையும் சொர்க்கத்துல இருக்கிற என் மருமகளுக்கு ஆத்ம சாந்தியும் கிடைக்க வையடா.
நரசிம்மா, அர்ஜுன் எங்க? நம்ம சுந்தரி பெயில் கொடுத்ததுனால எஸ்ஐ விட்டுட்டாரு. என்ன வேலை செஞ்ச சுந்தரி? என்னால பெயில் கொடுக்க முடியாம இல்ல. ஆனா இப்ப அர்ஜுன் லாக்அப்ல இருக்கிறது தான் சேஃப். வெளியே வந்தா அம்பாதாஸோட ரவுடிங்களால அவனுக்கு ஆபத்து ஏற்படலாம். எனிஹோ, நடந்த தினமும் நடந்துருச்சு. வில் சி. மே ஐ கம் இன் சார்? கம் இன். என் பேர் அர்ஜுன். நான் ஒரு ஜர்னலிஸ்ட். கொஞ்ச நாளைக்கு முன்ன உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து காணாம போன கான்ஸ்டபிள் கனகராஜ் என் பெரியப்பா. அப்படியா? ஆமா சார். அவரை தேடி இன்வெஸ்டிகேஷன் செஞ்சப்போ ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சது. பாருங்க சார், கோழி முட்டையில கஞ்சா வச்சு ஸ்மக்லிங் பண்றாங்க. இவங்க ஸ்மக்லிங் லாரியை ஃபாலோ பண்ண என் பெரியப்பா இது வரைக்கும் வீடு திரும்பல. இவர்தானா? ஆமா சார். சிட்டியில பெரிய மனுஷனா எல்லாராலையும் மதிக்கப்படுற எம்எல்ஏ அம்பாதாஸ் தான். இந்த துரோகியை கைது செஞ்சு என் பெரியப்பா என்ன ஆனாருன்னு கண்டுபிடிங்க சார். இது ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையே. இப்படி சந்தேகப்படுவீங்கன்னா நெகட்டிவ்ஸ் கூட கொண்டு வந்தேன். இந்தாங்க. ஓகே மிஸ்டர் அர்ஜுன், யூ கேன் கோ. பட் ஒன் திங், ஒரு தடவை நீங்க கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டியது. கண்டிப்பா வரேன் சார். என்னங்க சார்? எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கும்ங்கற நம்பிக்கையே போயிடுச்சுடா சார். மனசா தடவ விட்டுறாதீங்க சார். உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா நடக்கணும்தா தாலிய ரெடியா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நாம எவ்வளவு முயற்சி செஞ்சோம் எந்த பொண்ணும் கிடைக்கல. ஆனா இப்ப ஒரு பொண்ணு கண்ணடிச்சு தானாவே உங்களை வர சொல்றா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு எந்த ஜென்மத்திலயும் கிடைக்காது. பூந்து விளையாடுங்க.
அம்மாவை சார். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா, உள்ள என்ன நடக்குமோ என்னமோ. ஐயோ எதுவும் நடக்காது சார், நான் தான் இங்க இருக்கல. உதவ வாங்குற ஒவ்வொரு தடவை நீ பக்கத்துல தானே இருக்க. ஐயோ இப்ப அந்த மாதிரி நடக்காது சார். சார் ரோட் கிளியரா இருக்கு, போங்க. அலெக்டான்னு சொல்றியா? அலெக்டா நிஜமா? ஐயோ நீங்க முதல்ல போங்க. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் கீழே நந்தன் நானே நந்தன். பெரிய கொடுமை நடந்து போச்சுடா. இந்த பொண்ணு என்ன ரேப்பண்ணு கற்பையே சூறையாடிட்டாடா. என்ன மன்னிச்சிருங்க, நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு ஆம்பளை தோஷம் இருக்கு. தேர்ல ஓடுற குதிரை மாதிரி உள்ள ஆம்பளையோட தாம்பத்தியம் செஞ்சா தோஷம் போயிடுன்னு சில்காத்ரி ஜிஞ்சனக்கா சுவாமிஜி என்கிட்ட சொன்னாரு. சார் இனி காத்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. அந்த பிரம்மதேவன் உங்களுக்காகவே பிறக்க வச்ச கண்ணி ராணி இவங்க, சீக்கிரம் தாலிய கட்டுங்க. இவரானர் சமுதாயத்தில் பெரிய மனிதர் என்று சொல்லப்படுகிற பிரபல அரசியல் தலைவரும் இன்றைய எம்எல்ஏவுமாகிய இந்த அம்பாதாஸ் தேச விரோத செயலில் ஈடுபட்டிருந்த போது சின்சியர் போலீஸ் ஆபீசரான இந்த சிவாஜி அவருடைய தேச விரோத செயலுக்கு தடையா இருந்தார் என்ற ஆத்திரத்தில் தனது வலதுகை போன்ற அன்பர் தாதாவை விட்டு ஏசிபி சிவாஜியின் மனைவியான இந்திராவை கொடூரமாக கொலை செய்ய வைத்தார். அன்வர் தாதாவை கொண்டு வாருங்கள். உண்மையை சொன்ன தொலைச்சிருது. அன்வர் தாதா, ஏசிபி சிவாஜியோட மனைவி அம்பாதாஸ் உங்ககிட்ட சொன்னபடி கொலை செஞ்சியா இல்லையா? அந்த கொலைக்கும் எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. இது போய் இதை நேரில் கண்ட முக்கிய சாட்சியான துர்கம்மாவை கோட்டார் விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பகவத்கீதை மேலதான் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா நான் அநியாயமா செத்து போன என் மருமக இந்திராவோட ஆத்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். தேவதையாட்ட வந்த இந்திராவால எங்க குடும்பம் கலகலன்னு இருந்துச்சு. ஆனா இந்த பாவி, இதோ இந்த படுபாவிதான் கேஸ் சிலிண்டர் திறந்து விட்டு என் மருமகளை எரிச்சு கொண்டுட்டான். அப்செக்ஷன் யுவர் ஆனர், இது வெறும் கட்டுக்கதை. இந்த நிகழ்ச்சி நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை கோமாவில் இருந்த ஒரு நபர் பழைய நிகழ்ச்சிகளை மறக்காது ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பது இம்பாசிபிள். சிலிண்டர் வெடித்து மருமகள் இறந்து விட்டால் என்ற அதிர்ச்சியில் புத்தி சுவாதீனத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட இந்த சாட்சியின் வார்த்தையை நம்ப வேண்டாம் என கூறி, அவர் இன்னும் முழுமையாக ஆரோக்கியம் அடையவில்லை என டாக்டர் அளித்த இந்த சர்டிபிகேட்டை பரிசீலிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்லம்மா, இறந்தவங்களோட உங்களுக்குள்ள சம்பந்தத்தாலையும் உங்களுக்கு உடல்நலம் இல்லாததாலையும் உங்க சாட்சியை நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. 100 ரூபாய் கொடுத்தா சாட்சி சொல்ற இந்த காலத்துல கோர்ட்டுக்கு வந்தது எங்களோட தப்புதான். ஆனா எந்த அத்தையும் இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு புது சாட்சியம் நான் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். ஜட்ஜையா எழுதிக்கங்க என் மரண வாக்கு மூலத்தை.
என் உயிரை கொடுத்து நான் சொல்றேன், மறுக்க முடியாத மரண சாட்சியம். என் மருமகளை கொன்னது இந்த அன்பர்தாதா. என் மருமகளை கொன்னது இந்த அன்பர்தாதா. என் மரண வாக்குமூலத்தை கூட நீங்க நம்பலைன்னா நீதி தேவதையோட சேர்ந்து நீதிபதிகளும் நியாயவாதிகளும் எல்லாரும் நியாயத்தை அந்த தராசிலையே வச்சு எட போட்டு வித்துடுங்க. சிவாஜி சொல்லுங்கம்மா. மரண வாக்குமூலத்தை மிஞ்சிய சாட்சி இல்லை என்பதால் இந்திரா எனப்படும் பெண்ணை திட்டம் போட்டு கொலை செய்ததாக நிர்ணயித்து அன்வர்தாதா எனப்படும் இந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. பெத்த தாயோட சவத்தை ஒண்டியா தூக்கிக்கிட்டு போற அதிர்ஷ்டம் ஒருத்தனுக்கு தான் கிடைச்சிருக்கிறான். சாவாஷ் சிவாஜி. பஸ்கி எடுத்துக்கிட்டு ஜாலியா பிரியாணி தின்னுக்கிட்டு என் காலடியில விழுந்து கிடக்க வேண்டியவன் நீ. என்ன உன் எதிரியா நினைச்சு என்னையே லாக்கப்ல வைக்கலான்னு பெரிய போலீஸ் ஆபீசரா மாறி என் கிளப் ரைடிங் செஞ்ச. அப்ப என்னாச்சு, குருடியான உன் பொண்டாட்டி செத்தாடா? இப்ப இன்னைக்கு என் அன்பர்தாதாவை கோர்த்துக்கு எடுத்து என்ன கொலகாரன்னு நிரூபிக்க பார்த்தேன். என்ன பாட்டி, பாவம் உன்னோட தாய். நாராயண் 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 நாராயண். ஏய் சிவாஜி, உன் தாயோட சவம் எரிஞ்சி சாம்பல் ஆவறதுக்கு முன்ன அன்பர்தாதா ஜெயில இருந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வெளியே வருவான். பாவம் தாய் இல்லாத புள்ள, நீ என்ன பண்ணுவே என்னவோ. உனக்கு என்னடா சிம்பத்தியா, உன் பெரியப்பன் கனகராஜ கொன்னது கூட நான் தான். எவகிட்ட வேணாலும் போய் சொல்லுப்பா.
இதோ வீக் பாயிண்ட். இவ தாய பறி கொடுத்துட்ட, உன் ஆத்தாளையும் பறி கொடுத்துட்ட, எதுக்கே உன் வாரிசையும் இப்ப பறி கொடுக்கணும்? எப்படி அச்சம் பத்தியா சென்டிமெண்டால இப்ப சாட்டப்பட்ட பிரபல அரசியல்வாதியான அம்பாதாஸ் செய்த குற்றங்கள் சாட்சி ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அரசியல் தலைவனாக இருந்து கொண்டு கொலை மற்றும் சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்ட அம்பாதாஸுக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. அம்பாதாஸின் சட்டவிரோத செயல்களுக்கு உறுதுணையாக நின்ற அரசாங்க அதிகாரிகள் கமிஷனர் விநாயகம், எஸ் ஐ மாணிக்கமூர்த்தி ஆகியோரை வேலை நீக்கம் செய்து கமிஷனர் விநாயகத்திற்கு 7 வருட கடுங்காவல் தண்டனையும் மாணிக்கமூர்த்திக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. தன் உயிரையும் துச்சமென மதித்து ஏசிபி சிவாஜி, ஜேர்னலிஸ்ட் அர்ஜுன், கான்ஸ்டபிள் சுந்தரி ஆகியோர் நீதியை காக்க போராடியதை பாராட்டி இந்த நீதிமன்றம் அவர்களுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.